வெல்கம் டு ஸ்பீடி சேனல். இனி நம்ம என்ன பண்ண போறோம்னா ஜெல்லி. ஜெல்லி செய்யறதுக்கு என்ன தேவையான்னு பார்க்கலாம். சுகர், வாட்டர், ஜெலட்டின் பவுடர். சுகர் எடுத்து ஒரு கிளாஸ்ல போடணும். சுகர் போட்டுட்டு ஒரு கிளாஸ் சுகருக்கு ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊத்தணும். ஜெலட்டின் எடுத்து 2 ஸ்பூன் பவுல்ல போடணும். சால்வ் பண்ணணும். தண்ணி ஊத்தி நல்லா கரைக்கணும். அடுப்ப நல்லா பத்த வச்சுட்டு ஒரு கிளாஸ் சுகருக்கு 2 கிளாஸ் தண்ணி ஊத்தணும். இப்ப நம்ம அடுப்புல போட்டோம்ல சர்க்கரைய, அது ஜஸ்ட் டிசால்வ் ஆன போதும். சர்க்கரைய நல்லா டிசால்வ் ஆன போடும். அந்த படம் எல்லாம் தேவையில்லை. என்ன பண்ண போறோம்னா இந்த டிசால்வ் பண்ணி வச்ச ஜெலட்டினை அந்த அடுப்புல போட போறோம். இப்ப நம்ம போட்ட ஜெலட்டினை நல்லா கிண்டி விட்டுருக்கணும். இந்த ஜெலட்டின் நல்லா கரைஞ்சிட்டா போதும், ஜெல்லி ரெடி ஆயிடும். ஏலக்காய் போட போறோம். கலரிங் பவுடர் போட போறோம். சிலான காரணத்தினால தட்டை யூஸ் பண்றோம். தட்டை போட முடியும். இந்த பாத்திரத்துல இருந்து தட்டுல ஊட்டிட்டோம். இப்ப நம்ம ப்ரிப்பேர் பண்ணத ஃப்ரிட்ஜ்ல வைக்க போறோம். ட்ரியாஸ் ஜெல்லி ரெடி ஆயிடுச்சு. நான் சொன்னல ஃப்ரிட்ஜில் 3 ஹார்ஸ் வைக்கணும்ட்டு. 2 ஹார்ஸ்க்கு அப்புறமே செக் பண்ணுங்க, இப்படி மாதிரி ஆயிடுச்சா இல்லை ஃப்ரீஸ் ஆயிடுச்சான்ட்டு. போஸ் ஃப்ரீஸ் ஆயிடுச்சுன்னா நீங்கள் வந்து நார்மல் ஃப்ரிட்ஜ் டேக்கு வைங்க. ஜெல்லி வந்துடும் இப்போ. பாய்.